ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமினா ஹோம் மேக்கர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஸா சாஸ் எப்படி செய்கிறது தான் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு தக்காளி அரை வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் காஷ்மீர் மிளகாய் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நம்ம மரமிளகாய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த தக்காளியில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கீறி விட்டு ஒரு வெந்நீரில் நம்ம எல்லாத்தையும் வேக வைக்கிறோம் போட்டு ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதனோட தோளெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு தக்காளி தோல் வந்து எல்லாமே ஸ்கின் வந்து ஆகி வந்துடும் இப்போ அதனோட தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டு மிளகாயில் விதையெல்லாம் எடுத்து நீக்கிட்டு ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிட முடியாது அதுக்காக மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி நாலு மிளகாய் மூணு தக்காளி அரை வெங்காயம் இது வந்து ஒரு ரெண்டு பீஸாவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து சாஸ் ரெடி பண்ணுறேன் இப்போ அதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒரு மூணு நாலு பல் பூண்டு வந்து நல்லா நைஸாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் சாப் பண்ணி வச்சுருப்போம் அந்த பூண்டை வந்து நல்லா பச்சை வாசனை போக நம்ம அந்த ஆயில் ஹீட்டானோடனே அதில் போட்டு பச்சை வாசனை போக நம்ம வதக்கி விடலாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அலசி மறுபடியும் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற இதெல்லாம் பேஸ்டெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இது திக்காக இருக்கணும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு நமக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரணும் அப்போ தான் பீஸாவில் ஒட்டும் இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோம் சால்ட்டு போட்டாச்சு அடுத்ததான் நம்ம வந்து பெப்பர் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ டொமேட்டோ கெச்சப் இப்போ அது வந்து ஒரு நான் மூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஏன்னா நமக்கு புளிப்பு வேணுங்கிற அளவுக்கு தக்காளி உங்களுக்கு புளிப்பாக இருந்தோன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சமாக வினிகர் ஒரு த்ரீ எம்எல் வினிகர் விட்டுட்டு கொஞ்சம் நமக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருக்கும் இப்போ நமக்கு திக்கான ஒரு இதில் வந்துச்சு பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ நமக்கு பீஸா சாஸ் ரெடி இது கடையிலே நம்ம வாங்கலாம் ஆனால் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து நீங்கள் எப்போ நீங்கள் பீஸா ரெடி பண்ணுறீங்களோ அப்போ இதை அப்ளை பண்ணி நீங்கள் பீஸா போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்